ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பரோட்டாவுக்கு மாவு எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்ர ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 500 கிராம் பாக்கெட்டில் 2 பாக்கெட் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழி பறிச்சதுக்கப்புறம் அது கூடவே ஹாட் வாட்டர் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஹாட் வாட்டரில் மாவு பிசையும்போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே எண்ணெய் சேர்த்துருங்க. மாவு ஊற வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணியை நல்லா நனைச்சி புழிஞ்சு அது மாவு மேலே போட்டு 1-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. மாவு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. மாவு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு அதையும் 1-10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு வெள்ளை துணியை நினச்சி மூடி போட்டுருங்க. மாவு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் வச்சு நல்லா மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்ச மாவை தோசைகளில் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டீங்கன்னா பரோட்டா ரெடி. நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.